குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் இவிஎஸ் ஃபஸ்ட் லெசன் அபவுட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சில பறவைகள் மற்றும் விலங்குகளுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ கிவி பேர்டு இந்த பறவையோட பேர் என்ன பேர் கிவி இப்போ இந்த பறவையோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கிவி இஸ் எ ஃப்ளைட்லெஸ் பேர்ட் ஃப்ளைட்லெஸ் அப்படின்னா பறக்காது அப்படின்னு அர்த்தம் ஸோ கிவி பறவைனால் என்ன செய்ய முடியாது பறக்க முடியாது இதுதான் இந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டி வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ ஹம்மிங் பேர்ட் இந்த பறவையோட பேர் என்ன பேர் ஹம்மிங் பேர்ட் இப்போ இந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹம்மிங் பேர்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னா என்ன ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹம்மிங் பேர்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்டு அப்படின்னா பறவைகளையே ரொம்ப சின்ன பேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹம்மிங் பேர்டு இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ அவுல் அவுல் அப்படின்னா என்ன பேர்ட் ஆந்தை ஆந்தை யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க இப்போ நம்ம ஆந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இஸ் கம்ஸ் அவுட் ஆட் நைட் அப்படின்னா ஆந்தை எப்பயுமே நைட்டு தான் என்ன செய்யும் வரும் ஏன் அப்படின்னா நைட்டு தான் அதுக்கு நல்ல பவராக கண் வந்து தெரியும் ஸோ ஆந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்னது நைட்டு வந்து இறைய தேடுறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ கிங் ஃபிஷர் கிங் ஃபிஷர்னா தமிழில் மீன் கொத்தி இந்த பறவையோட நேம் என்ன கிங் ஃபிஷர் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷர் இஸ் எ ஃபிஸ் ஈட்டிங் பேர்ட் இந்த பேர்ட் வந்து ஃபிஷ்ஸை தான் என்ன செய்யும் சாப்பிடும் தான் இதோட நேம் வந்து கிங் ஃபிஷர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மீனை சாப்பிட்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ ப்ளூ வேல் இதுவும் ஒரு வகையான அனிமல் தான் ஆனால் இது எங்கே இருக்கும் கடலில் இருக்கும் இப்போ இந்த ப்ளூ வேலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவேல் இஸ் த பிக்கஸ்ட் வாட்டர் அனிமல் பிக்கஸ்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய அப்படின்னு அர்த்தம் வாட்டர் அனிமல் க தண்ணிலே இருக்கிற ரொம்ப பெரிய விலங்கு என்னென்னா இந்த ப்ளூவேல் வாட் இஸ் திஸ் இட் இஸ் எ எலஃபண்ட் எலஃபண்ட் அப்படின்னா தமிழ் என்னது யானை நம்ம எல்லோருமே யானை பார்த்துருக்குறோம்ல இப்போ அந்த யானையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எலஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் லேண்ட் அனிமல் பிக்கஸ்ட் அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தம் லேண்ட் அப்படின்னா நிலம் நிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய விலங்கு என்ன அப்படின்னா எலஃபேண்ட் இதுதான் எலஃபாண்டோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவை பார்த்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட் தேங்க் யூ